இப்போ பார்த்தீங்கன்னா 6 வெரைட்டி ஆஃப் தர்பூசணி பார்க்க போகிறோம். அது ஒவ்வொரு வெரைட்டியும் உங்களுக்கு வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் 6 வெரைட்டி ஆஃப் தர்பூசணி. இந்த 6 வெரைட்டி ஆஃப் தர்பூசணிக்கும் ஒவ்வொன்றுக்கும் பேர் இப்போ சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து மிருதுளா, இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். இதுவும் மிருதுளா அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் கலரு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவுட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இங்கே பாருங்கள், இது வந்து டார்க் க்ரீன் அண்டு லைட் க்ரீன் இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் க்ரீன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எப்படி பழம் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. அதாவது எப்படி பழம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது பழம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இதுவும் அறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 60 நாள்லேருந்து 60 நாள் ஆகும் இது அறக்கிறதுக்கும். ஸோ அடுத்த காய் பார்த்தீங்கன்னா சுப்ரீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வெரைட்டி ஆஃப் காய். அதுக்கும் இதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடியில் பாருங்கள். ஸோ இது வந்து கீழே, அதாவது காய் மண்ணில் இப்படி வந்து மண்ணில் இது மாதிரி கொடியிலிருந்து வந்து உட்காந்துட்டு இருக்கோம், அந்த அடியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இது பழம் அப்படின்ற மாதிரியும். இது வந்து இன்னரில் ரெட்டு, இது ரெண்டும் வந்து எல்லோ, ஆனால் இது வேறு லைட் எல்லோ, இது வந்து டார்க் எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெட் கலர் தான். ஸோ இதுக்கு பேர் சுப்ரீத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சுப்ரீத் அப்படின்ற காய். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரெயின், அதாவது ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள். ஃபுல் டார்க் க்ரீன், ஃபுல் டார்க் க்ரீனும் இது இதுக்கு அடியிலையும் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கு பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து பழம் எது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அறுவடை பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா இது இன்னரில் என்ன கலர் இருக்குது அப்படின்னா இது வந்து ரெட் கலர் தான். ஸோ இதுவும் ரெட் கலர், இதுவும் ரெட் கலர், இது ரெண்டு மட்டும்தான் மஞ்சள் கலர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா விஷால் தர்பூசணி. விஷால் தர்பூசணின்னா என்னன்னா இது ஒரு வெரைட்டி ஆஃப் தர்பூசணி தான். இது ஃபுல்லாகவே அவுட்டரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். இது எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் வந்து 50 நாள்லேருந்து 60 நாள் வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஸோ எது பழம் அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு காயை வந்து இவங்க உடச்சி பார்த்தா மட்டும்தான் தெரியும், இல்லைனா வந்து பழம் எது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது எப்படி பழம் இருக்குது அப்படின்றதே தெரிய மாட்டுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எது பழம் அப்படின்றத வந்து ஈஸியாக கண்டுவே பிடிக்க முடியாது. நான் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே டார்க் எல்லோவாக தான் உங்களுக்கு தெரியும். உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதையும் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நாம்தாரி. தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க இந்த எல்லா பழத்தையும், இது மாதிரியான பழத்தை சென்னையில் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. நம்ம பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இது மாதிரியான தர்பூசணி தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நாம்தாரி அப்படின்னு சொல்கிறாங்க. நாம்தாரி பழம் தான் தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது மாதிரியான கலர் வெரைட்டி ஆஃப் தர்பூசணியை வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரேராக தான் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கடா ஒரு சில இடத்துல இருக்கும், ஆனால் வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் சேல் பண்ணுறது சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம்தாரி தான் சேல் பண்ணுறாங்க. நாம்தாரி தான் ரேட்டும் கம்மி, அதனால் மட்டும்தான் நாம்தாரி நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம். ஏன் அப்படின்னா இதோட சீட்ஸ் விலையே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 80,000 வரைக்கும் போகுது, 80,000 1,00,000 வரைக்கும் போகுது. அதனால் வந்து இவங்க வந்து யாருமே நிறைய பேர் வந்து ரேட் அதிகமாக இருக்கிறதுனால வாங்க மாட்டாங்க யாருமே. இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா மிருதுளா. மிருதுளாவில் ரெண்டு வெரைட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வெரைட்டி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து உள்ள பார்த்தீங்கன்னா டார்க் எல்லோ. ஓகே, டார்க் எல்லோவை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து மிருதுளாவோட செகண்ட் வெரைட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மிருதுளாவோட ஃபஸ்ட் வெரைட்டி. இங்கே பாருங்கள் இதோட கலர் என்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ இது வந்து கண்ணாடி பழம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. நான் கத்தி வச்ச உடனே உடஞ்சிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது லைட்டாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா இது டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ இங்கே பாருங்கள் நான் கத்தி போட்டு அறுத்துருக்கேன், பட் கத்தியை அறுத்த மாதிரியே தெரியல பாருங்கள் ஃபுல்லாகவே. ஸோ கண்ணாடி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விவசாய லாங்குவேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்ணாடி பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு பேரும் மிருதுளா, இதுக்கு பேரும் மிருதுளா. மிருதுளாவிலே ரெண்டு வெரைட்டி இருக்குது, இது வந்து டார்க் எல்லோ, இது வந்து லைட் எல்லோ. மிருதுளா ஃபஸ்ட்டு வெரைட்டியை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்த வெரைட்டி, அதாவது மிருதுளாவிலே செகண்ட் வெரைட்டி சொல்லியிருந்தேன், அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கலர் வெரைட்டி மட்டும்தான், மற்றபடி டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்டும் தெரியல எனக்கு. பட் சூப்பராகவே இருக்குது, ரெண்டுமே ரெண்டு வெரைட்டியுமே நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஏற்றது தான் போல், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி.
அடுத்த வெரைட்டி போயிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா விஷால், விஷால் பாத்தீங்கன்னா அவுட்டர்ல எல்லோ, உள்ள பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. நம்ம ஓபன் பண்ணி பாப்போம் என்ன கலர்ல தான் இருக்குன்னு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஷியேட்டே இல்லை, ரெண்டுமே சேம் சீட்ஸ் தான். பட் கலர் தான் டிஃப்ரெண்டாக இருக்கு. கலர் கலரை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. மிருதுலாவில் சீட்ஸை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி மிருதுலா ஃபர்ஸ்ட் ரகம் செகண்ட் ரகத்துலேயும் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். பட் ஆனால் கலர் வெரைட்டி மட்டும்தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே டார்க் க்ரீனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் லைட் க்ரீன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டையும் பார்த்து தான் அது உள்ளே என்ன கலர் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது வந்து டார்க் எல்லோ, இது பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விஷால். விஷால் நம்ம கட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்க, இது வந்து டார்க் ரெட் கலர். ஸோ விஷாலும் சேம் இது, இதுவும் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்துருக்க மாட்டிங்க. ஸோ விஷாலோட டேஸ்ட் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் மிருதுலாவில், அதோட டேஸ்ட்டை விட இது கொஞ்சம் தேவலாம் நல்லா இருக்கு. ரொம்ப இனிப்பாகவும் இருக்குது. சீட்ஸும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுத்துக்கும் அந்த இந்த சீட்ஸ், அதாவது மிருதுலாவோட சீட்ஸும் இந்த சீட்ஸும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன சீட்ஸு. டேஸ்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்குது. ஸோ பழம் வந்து இவ்வளோதான் சைஸு, இதை விட பெரிய சைஸ்லாம் வராது. விஷாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் போகும், மேக்ஸிமம் இவ்வளோ தான் சைஸு, இதுக்கு மேலே சைஸ் ஆக பெருசாக வராது. இந்த சைஸை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க எல்லாருமே. அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா சுப்ரீத், இதையும் ஓப்பன் பண்ணலாம். இது இன்னரில் என்ன கலரில் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஒயிட் அண்ட் ரெட்டில் இருக்குது, இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டில் இருக்குது. ஸோ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சுப்ரீத், இதோட வெரைட்டி பேர் என்ன அப்படின்னா சுப்ரீத். இந்த சுப்ரீத் ரகம் வந்து எங்கே சேல் பண்ணுறாங்கன்னு எனக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா இன்னும் இதை வந்து நாங்கள் அறுவடை பண்ணி ஏற்றலை. ஸோ அதனால் என்னால் எந்த ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்றத என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. விஷால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிருதுலா, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கேரளாவை தான் நிறைய பேர் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. கேரளாவிலேருந்து தான் வந்து நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது இந்த வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி சேல் ஆகுது, பட் ரகம் வந்து ஒரு சில இடத்துல தான் கிடைக்குது, அதாவது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்குது. இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சப்புன்னு இருக்குது, ரொம்ப டேஸ்ட்லாம் அதிகமாகவே இல்லை. நம்ம விஷால் பார்த்த அளவுக்கு விஷாலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, மிருதுலாவிலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பட் இங்கே இருக்கிற சுப்ரீத் ரகம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. இதையும் நம்ம எடுத்து யார கட்டிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை எனக்கு, எனக்கு பிடிக்கல அது. சுப்ரீத் அந்தளவுக்கு என்னால் சாட்டிஸ்ஃபை ஆகலை, நல்லாவே இல்லாது, டேஸ்ட்டும் ரொம்ப மொக்கையாக தான் இருந்தது. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம் கிரேன். கிரேன் வெரைட்டி என்ன கலரில் இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் ரெட் கலர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஸோ இது வந்து கிரேன் வெரைட்டி. ஸோ அவுட்டரில் ஃபுல்லாகவே டார்க் க்ரீனாக இருக்குது, இன்னரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, ஒயிட் அண்ட் ரெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விஷாலில் என்ன டேஸ்ட் இருந்ததோ அதே ஈக்குவல் தான் இருக்குது, ஏன்னா காயோட ஷேப்பும் அதே தான். பட் இதுவும் நல்லா டேஸ்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இது எங்கே சேல் ஆகும் அப்படின்னா ஜூஸ் கடையில் அங்கே மேலே தொங்க விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான வாட்டர் மேலன் தான் வந்து நீங்கள் ஜூஸ் சாப்பிட்றது எல்லாமே. சென்னையில் ஃபுல்லாகவே இதுதான் இருக்கும், கிரேன் வாட்டர் மேலன் தான். நீங்கள் எல்லாமே நிறைய இடத்துல ஜூஸ் போட்டு குடிக்கிற வாட்டர் மேலன்ஸ் எல்லாமே கிரேன் தான். ஸோ இதோட டேஸ்ட் நீங்களே சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடிய பொருள் தான். பார்க்க வேண்டிய தர்பூசணி பார்த்தீங்கன்னா நாம்தாரி.
ஸோ நாம்தாரி தர்பூசணி வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே எல்லார் வீட்டுக்கும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே இதை சாப்பிட்டு பழகி பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தர்பூசணியை. மற்ற தர்பூசணியை சாப்பிட்டதை விட இதுதான் மேக்ஸிமம் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். பட் அதர் ஸ்டேட்டில் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் அதர் ஸ்டேட்டுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் வாட்டர் மெலன்ஸ் தான் அவங்க வந்து கேட்பாங்க. அதாவது கலர் கலராக இருக்க தர்பூசணி தான் அவங்க வந்து கேட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் அதை சேல் பண்ணிகிட்ருக்கோம். பட் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம சேல் பண்ணது பார்த்திங்கன்னா நாம்தாரி மட்டும்தான் சேல் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரியாவுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இது வந்து போயிட்டுருக்கு. மற்ற டிஸ்ட்ரிக்ட் எதுவுமே போகாது, அதாவது மற்ற ஸ்டேட்டுக்கு எதுக்கும் போகாது இது நாம்தாரி. ஸோ நாம்தாரியை கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தது தான் நாம்தாரியும் ரெட் கலரில் தான் இருக்கும் இன்னரில். பட் இதை எப்படி கண்டுபிடிப்பான் அப்படின்னா, அதாவது பழம் எப்படி அறக்கிறது கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது டார்க் க்ரீனு இந்த இடத்துல ஒயிட் கலர், இது மாதிரி ரெண்டும் பிரிஞ்சு இருந்தாவே உங்களுக்கு வந்து பழம் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஒட்டி இருந்ததுன்னா அது வந்து காய் ஓரளவுக்கு பழமாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப டார்க்காக ரெட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பழம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பழமாக தான் இருக்கும், ஏன்னா ஃபுல்லாகவே அந்த நாம்தாரி அந்த க்ரீன் கலர் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் வந்து ரொம்ப எடையடையே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பழமாக தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல் டார்க் ரெட்டாகவே இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பாருங்கள், ஸோ டார்க் ஃபுல் டார்க் ரெட்டாக தான் இருக்குது. இது மோஸ்ட்லி எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற தர்பூசணியை விட இது தான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதிலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது மிருதுளாவும் உஷாலும் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம நிறைய டைம் சாப்பிட்டதுனால இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஜூஸ் கடலில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரேன், இதுக்கு பேர் வந்து நாம்தாரி. மிருதுளா ஃபர்ஸ்ட் ரகம், இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிருதுளாவுடைய செகண்ட் ரகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷால், இது வந்து அடுத்த ரகம், இது வந்து உள்ள ரெட் கலரில் இருக்குது. லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பேர் என்ன அப்படின்னா சுப்ரீத், இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து சுப்ரீத். இது எல்லா வாட்டர் மெலனும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வெரைட்டி ஆஃப் தர்பூசணி வேணுன்னாலும் கான்டாக்ட் பண்ணலாம். கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வெரைட்டி ஆஃப் தர்பூசணி வந்து உங்களுக்கு வந்து டன் கணக்கில் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரில் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் எங்களால் சேல் பண்ண முடியும். மினிமம் வந்து 10 டன்னு தான் நாங்கள் வந்து மினிமம் அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவையான டன்னை வந்து நீங்கள் சொல்லி என்ன ரகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.